செய்திகளுக்காக காமாட்சி தலைப்புச் செய்திகள் மும்பை கொல்கத்தா நொய்டா ஆகிய நகரங்களில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட நவீன ஆய்வகங்களை நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்கான ஐந்தாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதி தொடங்கும் என ஏர் இந்தியா அறிவிப்பு நாட்டில் கொரோனா தொற்றால் குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரமாக உயர்வு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் தொற்றால் பாதிப்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை அரசுடமையாக்க அறுபத்தி ஏழு கோடியே தொன்னூறு லட்சத்தை டெபாசிட் செய்தது தமிழக அரசு தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்கள் பயிற்சியில் மீண்டும் ஈடுபட அனுமதி வீரர் வீராங்கனைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மாநில அரசு வடகொரியாவுக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மருந்து பொருட்களை அனுப்பியது இந்தியா இனி விரிவான செய்திகள் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா மேற்கு வங்கத் தலைநகர் கொல்கத்தா மகாராஷ்டிரா மாநில தலைநகர் மும்பை ஆகிய நகரங்களில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஆய்வகங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வகங்கள் மூலம் கொரோனா தொற்று பரிசோதனைகளை நாடு முழுவதும் அதிக அளவில் மேற்கொள்ள முடியும் இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்களான யோகி ஆதித்யநாத் மம்தா பானர்ஜி உத்தவ் தாக்கரே ஆகியோர் இணைய வழியில் பங்கேற்பார்கள் கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் முக்கிய பங்காற்றி வரும் ஐசிஎம்ஆர் உயிரி மருத்துவ ஆராய்ச்சியை மேம்படுத்த அளவில் ஒருங்கிணைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது நாடு முழுவதும் அன்றாடம் மேற்கொள்ளப்படும் கொரோனா தொற்று பரிசோதனைகளுக்கும் ஐசிஎம்ஆர் உதவி வருகிறது இதுவரை ஒரு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாதிரிகள் ஐ சி எம் ஆர் உதவியுடன் பரிசோதிக்கப்பட்டுள்ளன இந்தியாவை பொறுத்தவரை பன்னிரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூற்றி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஒலிபரப்பாகிறது பிரதமர் வானொலியில் ஆற்றும் ஏழாவது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகும் பிரதமரின் இந்த உரையை நாடு முழுவதும் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் மேலும் தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை உள்ளிட்ட மண்டல அலைவரிசைகளிலும் பிரதமரின் மனதின் குரல் உரை இடம்பெறும் அதோடு டபிள்யூ டபிள்யூ டாட் நியூஸ் ஆன் ஏர் என்ற இணையதளத்திலும் அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சியின் மொபைல் செயலியிலும் பிரதமர் உரை ஒளிபரப்பப்படும் தவிர பிரதமர் அலுவலகம் பத்திரிகை தகவல் அலுவலகம் உள்ளிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் அனைத்து யூ சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படுகிறது பிரதமரின் ஹிந்தி மொழி உரையை தொடர்ந்து அவர் ஆற்றிய உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பப்படும் அந்நிய முதலீட்டிற்கு மிக சிறந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் இதனை கருத்தில் கொண்டு ஐரோப்பிய யூனியன் முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் ஐரோப்பிய பொருளாதார அமைப்பின் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் அமைச்சர் உரையாற்றினார் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாகவும் நீண்ட தொலைவு பேருந்துகள் மற்றும் லாரிகள் திரவ எரிவாயுவை பயன்படுத்துவது குறித்து தீவிர ஆலோசனையில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எத்தனால் மூலமான பொருளாதாரம் தற்பொழுதுள்ள இருபதாயிரம் கோடி ரூபாய் என்ற நிலையிலிருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் எட்டுவதற்கான முயற்சிகளில் அரசு ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தோல் பிளாஸ்டிக் ரசாயனம் உள்ளிட்ட துறைகளைக் கொண்டு தொழிற்சாலை குழுக்கள் ஏற்படுத்த அரசு தீவிர திட்டங்களை வகுத்துள்ளதாக தெரிவித்த அவர் சீனாவின் நடைமுறையை பின்பற்றி தில்லி மும்பை விரைவு சாலை ஒரு லட்சம் கோடி ரூபாயில் அமைக்க இருப்பதாகவும் இதனால் முதலீட்டாளர்களுக்கு மிக சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் உலக நாடுகள் அனைத்தும் கொரோனா தொற்று காரணமாக போராடி வரும் நிலையில் இந்தியாவில் முதலீடு செய்வதால் அதிக லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதை முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடு இந்தியா என்றும் டிஜிட்டல் முறையிலான வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய பண பரிவர்த்தனை மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் அதிக முதலீடுகளை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தினார் கிழக்கு லடாக் எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த இந்திய சீன படைகளை முழுமையாகவும் விரைவாகவும் திரும்பப் பெறுவது என இரு நாட்டு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி நடத்திய பேச்சுவார்த்தையில் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இரு நாட்டு நல்லுறவுகள் மேம்படும் வகையில் இந்திய சீன எல்லைப் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் படைகளை முழுமையாக பெற ராணுவ உயர் அதிகாரிகள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இரு நாடுகளின் மூத்த ராணுவ அதிகாரிகள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் ஐந்தாம் கட்ட பணிகள் அடுத்த மாதம் முதல் தேதி தொடங்கும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது இதுவரை முடிவடைந்த நான்கு கட்ட பணிகளின் போது ஐம்பத்தி மூன்று நாடுகளிலிருந்து இரண்டரை லட்சம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா வெளியிட்ட ட்விட்டர் செய்தி தெரிவிக்கிறது வரும் ஐந்தாம் கட்ட திட்டத்தின் போது மேலும் பல நாடுகளுக்கு கூடுதலாக விமானங்களை இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இதுகுறித்து தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது இதற்கிடையே உள்நாட்டு விமான போக்குவரத்திற்கான பயணச்சீட்டு கட்டண அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் முடிவை வரும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது கிராமப்புறங்களில் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தின் மறு சீரமைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி வீடுகள் கட்டி முடிப்பதற்கான காலம் நூற்றி பதினான்கு நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவோர் முன்னூற்றி பதினான்கு நாட்களில் அதனை நிறைவு செய்ய விதிமுறை இருந்தது தற்பொழுது அந்த நடைமுறை மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு என்ற நோக்கத்தை எட்டும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த ஆண்டுக்குள் சுமார் இரண்டு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் வீடுகள் அனைத்து வசதிகளுடன் கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த இலக்கை எட்டும் வகையில் நிலம் இல்லாத பயனாளிகளுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வீடுகள் வழங்குவது உட்பட ஒரு கோடியே பத்து லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் நிலையில் இருப்பதாக ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள ஒன்பது மாநிலங்களின் அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜேவ் கௌபா காணொலி காட்சி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்கு வங்கம் அசாம் ஆகிய மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர் கொரோனா தொற்று பரவலை தடுக்க மத்திய அரசும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளும் மேற்கொண்டும் படிப்படியான ஆக்கப்பூர்வமான மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் குணமடைவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் உயிரிழப்போர் விகிதம் குறைந்து வருகிறது என்றாலும் தினசரி பாதிப்பு இந்த மாநிலங்களில் அதிகரித்து வருவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது இதையடுத்து இந்த ஒன்பது மாநிலங்களிலும் தொற்று பரவலை தடுக்க ஏதுவாக மருத்துவ பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் நோய் தடுப்பு திட்டத்தை கடுமையாக பின்பற்ற வேண்டும் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என அதிகாரிகளை அமைச்சரவை செயலாளர் அறிவுறுத்தினார் அந்தந்த மாநிலங்களில் நிலவும் தற்போதைய பாதிப்புகள் குறித்து அமைச்சரவை செயலாளர் விரிவான ஆய்வு மேற்கொண்டார் பரவல் அறியற்கான காரணம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் பரிசோதனை தடம் அறிதல் சிகிச்சை அளித்தல் என்ற உத்தியை கருத்தில் கொண்டு நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்தி பரிசோதனைகளை அதிகப்படுத்துமாறு அறிவுறுத்திய அமைச்சரவை செயலாளர் பாதிப்புகளை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து தொற்று பரவாமல் தடுக்க தீவிர நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கொதிகை செய்திப் பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம் கடந்த ஏழு நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சமூகம் விளையாட்டு உள்ளிட்ட பல்துறை செய்திகளின் சனிக்கிழமை தோறும் நாட்டின் நிதிநிலை வலுவாக உள்ளதாகவும் ஆனால் கவனத்துடன் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது எனவும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் நாட்டின் நிதிநிலை ஸ்திரத்தன்மை பற்றிய அறிக்கை ஆண்டிற்கு இருமுறை வெளியிடப்படுகிறது இந்த அறிக்கை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் நேற்று வெளியிட்டார் அப்பொழுது அவர் கூறுகையில் நாட்டின் நிதி நிலவரம் வலுவாக உள்ளதாகவும் ஆனால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார் கொரோனா தொற்று நேரத்தில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்கள் முதலீட்டு அளவை அதிகரிக்க வேண்டும் எனவும் அதே நேரத்தில் அதிக அபாயத்தை எதிர்கொள்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் தொழிலதிபர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் இடையே நிதி நெருக்கடியை போக்க அரசுகள் மத்திய வங்கிகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார் தற்போதைய நெருக்கடியான சூழலில் வங்கிகளின் வாராக்கடன் அளவு எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரிக்கலாம் என அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் ரன்பீர் கார் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நகரில் குறிப்பிட்ட அந்த பகுதியில் இன்று காலை தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையை நடத்தினர் அப்பொழுது தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர் இதற்கு தக்க பதிலடி வழங்கிய பாதுகாப்பு படையினர் இரண்டு தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றனர் தற்போது அப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் நீடித்து வரும் அரசியல் பரபரப்புக்கு இடையே அம்மாநில சட்டப்பேரவை கூடுவதற்கு ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா உறுதியளித்துள்ளார் இதன் காரணமாக ஆளுநர் மாளிகையில் நேற்று முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்றும் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு வந்தது இதுகுறித்து காங்கிரஸ் தலைமை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சட்டப்பேரவைக் கூட்டத்தை கூட்டுவதற்கு ஆளுநர் காலம் தாழ்த்தியதாகவும் முதலமைச்சர் அசோக் கெலாட் எம்எல்ஏக்களுடன் சென்று நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்ததாகவும் கூறினார் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று பேரவைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்திருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் ஆளுநரின் வாக்குறுதி மீது நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக நேற்று சச்சின் பைலட் மற்றும் அதிருப்தி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பளித்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் அவர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க தடை விதித்தது தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டிய முதலமைச்சர் அசோக் கெலாட் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்று பேரவைக் கூட்டத்தை கூட்டுமாறு வலியுறுத்தினார் ஆளுநர் மாளிகை வளாகத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமர்ந்து தர்ணா செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மனிதர்கள் மீதான கோவாக்சின் கொரோனா மருத்துவ பரிசோதனை தொடங்கியது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனம் இணைந்து உருவாக்கிய இந்த கோவாக்சின் தடுப்பு மருந்து நாடு முழுவதிலும் உள்ள பன்னிரண்டு மருத்துவமனைகளில் சோதனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் இந்த சோதனையில் முதல் கட்டத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து தன்னார்வலர்கள் மீது கோவாக்சின் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு வருகிறது இதில் எய்ம்ஸில் மற்றும் நூறு பேர் மீது பரிசோதனை நடத்தப்பட உள்ளது தில்லியில் நேற்று முதல் நபராக முப்பது வயதுடைய ஒருவர் மீது கோவாக்சின் செலுத்தப்பட்டு அவருடைய உடல் பரிசோதிக்கப்படுகிறது இதுவரை கொரோனா அறிகுறிகள் ஏதுமில்லாத ஆரோக்கியமான பதினெட்டு முதல் ஐம்பத்தி எட்டு வயதுடைய நபர்கள் மீது இந்த தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட உள்ளது இதனிடையே புனேவை சேர்ந்த ஜெனோவா உயிரி மருத்துவ நிறுவனம் ஆர் அடிப்படையில் கொரோனா தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளது இந்த மருந்து மீதான பரிசோதனைகள் இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் விலங்குகள் மீது இதுவரை பரிசோதிக்கப்பட்ட இந்த தடுப்பு தடுப்பூசி நல்ல முடிவுகளை தந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் மேலும் கூறியுள்ளனா் நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரமாக அதிகரித்துள்ளது இதுவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் முப்பத்தி இரண்டு ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் இதனால் நாட்டில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் விகிதம் அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து மூன்றாக உயர்ந்துள்ளது நாட்டில் மேலும் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி அதிகரித்துள்ளது முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒட்டுமொத்த பாதிப்பில் உயிரிழந்தவர்களின் விகிதம் இரண்டு புள்ளி மூன்று நான்கு சதவீதமாகும் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் மூன்று லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்து நூற்று பதினேழு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் மூவாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் குஜராத்தில் ஐம்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தெட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருநூற்றி எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் கர்நாடகாவில் எண்பத்தைந்தாயிரத்து ஐந்து எண்ணூற்றி எழுபது பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தோராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேர் குணமடைந்தனர் ஆயிரத்து எழுநூற்றி இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆந்திராவில் எண்பதாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் தெலங்கானாவில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு நாற்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் பேர் உயிரிழந்தனர் கேரளாவில் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஏழாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் நேற்று ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு ஒரு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது மேலும் ஆறாயிரத்து ஐநூற்று நான்கு பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர் எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை மூவாயிரத்து முன்னூற்றி இருபதாக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஆறு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் தொன்னூற்றி ஏழு லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் நாற்பத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் இருபது லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து இருநூறு பேர் பாதிக்கப்பட்டு எண்பத்தை முன்னூற்று எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் பதினைந்து லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் எட்டு லட்சத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பதிமூன்றாயிரத்து நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் ஐந்து லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லம் அரசுடமையாக்கப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சராக ஆறுமுறை பொறுப்பு வகித்த ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தபோது உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது இல்லமான போயஸ் கார்டன் இல்லத்தை அரசுடமையாக்க அறுபத்தி ஏழு கோடியே தொன்னூறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ரூபாயை தமிழக அரசு சென்னை சிவில் நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்துள்ளது நினைவு இல்லமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெயலலிதாவின் வாரிசுகளாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட அவரது அண்ணன் மகன் தீபக் மற்றும் மகள் தீபா வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இழப்பீடு தொகையை நீதிமன்றத்தில் செலுத்தியதால் போயஸ் கார்டன் இல்லம் அரசுடமையானதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பயிற்சியில் மீண்டும் ஈடுபடும் வகையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி பதினைந்து வயதுக்குட்பட்ட மற்றும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் தவிர மற்றவர்கள் பயிற்சியில் ஈடுபடலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சி முகாமில் ஈடுபடுவதற்கு உகந்த பாதுகாப்பு சூழல்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயிற்சி மையங்களில் குளிர்சாதன வசதியை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குளிர்பான பாட்டில்கள் துண்டுகள் உள்ளிட்டவற்றை பகிர்ந்து கொள்ளப்படாது என்றும் மற்றவர்களிடம் குலுக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொடர்பான அனைத்து தகவல்களும் வீரர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த விதிமுறைகள் பயிற்சி மையத்தில் உள்ள அனைத்து வீரர்கள் பணியாளர்களுக்கு பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது பயிற்சி மையங்களில் ஒரு நுழைவு வாயில் மட்டுமே திறக்கப்பட வேண்டும் என்றும் உடல் வெப்ப பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடற்பயிற்சி கூடம் நீச்சல் குளம் ஆகியவை திறக்க அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் ரேஷன் கடைகள் மூலம் ஒவ்வொரு நபருக்கும் தலா இரண்டு முகக்கவசங்கள் விரைவில் வழங்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கொரோனா விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை மருத்துவ முகாமை இன்று தொடங்கி வைத்த அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார் சென்னையை தவிர பிற மாவட்டங்களில் தொற்று அதிகரித்து வருவதற்கு பொதுமக்கள் முகக்கவசம் அணியாமல் இருப்பதே காரணம் என தெரிவித்தார் இதனால் முகக்கவசங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கட்டாய முகக்கவசம் அணிவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் எழுபத்தி மூன்று சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி வட்டம் தர்மகுளம் கிராமத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஏழு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கதவணை கட்டுவதற்கான பூமி பூஜையை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் பி நாயர் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் பூமி பூஜையை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஓ எஸ் மணியன் காவிரியின் குறுக்கே மேலையூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள கதவணை மூலம் மூவாயிரத்திற்கும் அதிகமான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருவதாக தெரிவித்தார் கடல்நீர் காவிரி முகத்துவாரம் வழியாக உட்புகந்து கடைமடை பகுதி வரை தேங்குவதாகவும் இதனால் காவிரி கடைமடை பகுதியில் உள்ள விளைநிலங்கள் உவர் நிலங்களாக மாறுவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்டு தர்மகுளம் கிராமத்தில் ஏழு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கதவணை கட்டுவதற்கான பணிகள் தொடங்கியிருப்பதாக அவர் கூறினார் தமிழகத்தில் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கான மாணவ மாணவிகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் மேக் இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழ் பெயருடன் கூடிய மென்பொருளை பொள்ளாச்சி அருகே உள்ள கோலார்பட்டியை சேர்ந்த இளைஞர்கள் தயாரித்துள்ளனர் இந்த மென்பொருள்களின் சேவையை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடந்த ஆண்டு அதிக மாணவர்கள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் சேர விருப்பம் தெரிவித்ததை சுட்டிக்காட்டினார் மேலும் மாநில அளவில் மருத்துவ சேர்க்கை குறித்த விவரங்கள் விரைவில் இணையதளத்தில் அறிவிக்கப்படும் எனவும் சேலம் தலைவாசலில் துவக்கப்பட உள்ள புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை விரைவில் தொடங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேருவதற்கு பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கூறியுள்ளார் மாணவர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக இன்று தொடங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று சான்றிதழ் பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் மாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே பி அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் திண்டிவனம் அடுத்த வானூர் பகுதியில் புதிய நீதிமன்ற கட்டடத்திற்கு மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இன்று அடிக்கல் நாட்டினார் வானூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பில் பதினைந்து ஆயிரத்தி முப்பத்தி இரண்டு சதுர அடி பரப்பில் நீதிமன்ற கட்டடம் கட்ட தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியது இந்நிலையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கட்டடத்திற்கான அடிக்கல்லை அமைச்சர் நாட்டினார் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மாவட்ட குற்றவியல் நீதிபதி குமரவேல் குற்றவியல் உரிமையியல் நீதிபதி வனஜா மாவட்ட முதன்மை நீதிபதி ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி காவல்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு மன அழுத்தத்தை போக்குவதற்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் இருந்த சம்பவத்தில் போலீசார் பலர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை காவலர்கள் பெரும்பாலானோர் மன அழுத்தத்தில் உள்ளதாகவும் அதை போக்கும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கியிருந்தது இதனை ஏற்றுக்கொண்ட தமிழக காவல்துறை காவலர்களின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் பல்வேறு பயிற்சிகளை அளிக்க தொடங்கியுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் இன்று காவல்துறையினருக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் யோகா மாஸ்டர் ராஜலிங்கம் பல்வேறு ஆசனங்களையும் மூச்சு பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளையும் காலவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இந்திய அந்நிய செலாவணி கையிருப்பு ஒன்று புள்ளி இரண்டு அதிகரித்து ஐநூற்றி எட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இது இதுவரை இல்லாத புதிய உச்சமாகும் இதற்கு முந்தைய வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு மூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பில்லியன் டாலர் அதிகரித்து ஐநூற்றி பதினாறு புள்ளி மூன்று ஆறு இரண்டு பில்லியன் டாலரில் முடிவடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு பணத்தின் கையிருப்பு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து லட்சம் பில்லியன் டாலர் அதிகரித்து எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு அளவை எட்டியுள்ளது தங்கத்தின் கையிருப்பு பதிமூன்று பில்லியன் டாலர் உயர்ந்து பில்லியன் டாலரில் முடிவடைந்தது அமெரிக்காவில் மருந்து பொருட்களுக்கான விலைகளை குறைக்கும் வகையிலான நான்கு உத்தரவில் அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இதன் மூலம் கனடாவிலிருந்து குறைவான விலையில் மருந்துகளை இறக்குமதி செய்ய வழிவகை ஏற்பட்டுள்ளது மேலும் மற்ற நாடுகளில் விற்பனை செய்யப்படும் மருந்துகளின் விலையைப் போல குறிப்பிட்ட மருந்துகளுக்கு விலைகளை நிர்ணயிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதுபோன்ற தருணத்திற்காக தாம் நீண்ட காலம் காத்திருந்ததாகவும் இது குறித்து விவாதிக்க வரும் இருபத்தி எட்டாம் தேதி மருந்து பொருட்களின் நிறுவன அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாகவும் அதிபர் தெரிவித்துள்ளார் உலக சுகாதார நிறுவனத்தின் வேண்டுகோள் படி வடகொரியாவுக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பியது இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறுகையில் வடகொரியாவில் காசநோய்க்கான மருந்துக்கு பற்றாக்குறை நிலவியது அந்நாட்டுக்கு தேவையான மருந்துகளை அளிக்கும்படி உலக சுகாதார நிறுவனம் வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவித்துள்ளது இதையடுத்து மனிதாபிமான உதவி அடிப்படையில் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான காசநோய் மருந்தை வடகொரியாவுக்கு வழங்க இந்தியா முடிவு செய்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியது இந்த மருந்துகளை வடகொரியாவில் உள்ள இந்திய தூதர் அதுல் மால்ஹரி கோட்ச உலக சுகாதார நிறுவன பிரதிநிதிகள் முன்னிலையில் வடகொரிய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் தென் தமிழகம் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் டெல்டா மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி ஆகவும் காணப்படும் என வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரோடு நீலகிரி கன்னியாகுமரி திண்டுக்கல் மதுரை ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மும்பை கொல்கத்தா நொய்டா ஆகிய நகரங்களில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட நவீன ஆய்வகங்களை நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி நாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்கான ஐந்தாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதி தொடங்கும் என ஏர் இந்தியா அறிவிப்பு நாட்டில் கொரோனா தொற்றால் குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி ஐந்தாயிரமாக உயர்வு கடந்த மணி நேரத்தில் பேர் தொற்றால் பாதிப்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை அரசுடமையாக அறுபத்தி ஏழு கோடியே தொன்னூறு லட்சத்தை டெபாசிட் செய்தது தமிழக அரசு தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்கள் பயிற்சியில் மீண்டும் ஈடுபட அனுமதி வீரர் வீராங்கனைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மாநில அரசு வடகொரியாவுக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மருந்து பொருட்களை அனுப்பியது இந்தியா பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்